ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாலி கிச்சன் இன்றைக்கி நம்ம டே இன் மை லைஃப் லாகு தான் பார்க்க போகிறோம் மார்னிங் என்ன செஞ்சேன் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு என்ன செஞ்சேன் நைட் டின்னருக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னு ஒரு சிம்பிளாக ரெண்டு ரெசிபி இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இங்கே பெங்களூரில் நாங்கள் போய் எங்கெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணணும் என்ன வாங்கணும் அப்படின்னும் இதில் நான் சொல்லியிருக்கேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸி ஜார்ல ஈஸியாக மாவு எப்படி அரைக்கணும்னு சொல்லியும் இதில் நான் டிப்ஸும் சொல்லியிருக்கேன் நம்ம எங்கேயாச்சும் கிளம்பும் போது இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு போனோம்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ என்னென்ன ரெசிபி செஞ்சேன் எப்படி அந்த டே போச்சு வந்துருச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த லாக் வந்து ஈவினிங்ல இருந்து தான் எடுக்க ஆரம்பிச்சது ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன செஞ்சேன் அப்படின்னா குழந்தைங்க ஏதாச்சும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யணும் அப்படின்னா இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்ப எண்ணெயுமே குடிக்காதுங்க வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி வட்ட வட்டமாக வெட்டிக்குங்க வெட்டிட்டு ஃபஸ்ட்டு கையில் நல்லா இந்த மாதிரி பிசஞ்சு விட்டுறணும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சிம்பிளான ரெசிபி உடம்புக்கு ரொம்பவே நல்லது குழந்தைங்க வீட்டில் எதாச்சும் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கொடுங்க நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த மாதிரி வெங்காயத்தை நல்ல கையில் பிசஞ்சு விட்டதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கோங்க இதுக்கு ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இருந்தாலே போதும் ராகி மாவு தான் நம்ம நிறைய சேர்க்க போகிறோம் ஏன்னா இது ராகி பக்கோடாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக மொறு மொறுன்னு இருக்கும் ராகி மாவு இதில் நிறைய சேர்த்துக்கணும் கடல மாவு கொஞ்சமாக இருக்கணும் தேவையான அளவுக்கு உப்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த மாவை தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றாமல் இந்த வெங்காயத்தை கூட நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விடணுங்க ஏன்னா வெங்காயத்திலேயே வந்து தண்ணி பச இருக்கும் அதனால் நம்ம எடுத்ததுமே தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அது நீத்த மாதிரி ஆயிரும் ரொம்ப வந்து தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும் அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயத்தோடு அந்த மாவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் பிசஞ்சீங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசஞ்சு வரும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தாங்க அந்த மாவு வந்து சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க இதை ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்கணும் நம்ம எடுத்து போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி விழுகணும் அந்த அளவுக்கு தான் நம்ம பிசையணும் ரொம்ப தண்ணி மாதிரியெல்லாம் பஜ்ஜி மாவுக்கு பிணைய மாதிரியெல்லாம் பிணைஞ்சிடக்கூடாதுங்க இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஹீட் ஆனதுமே வந்து ஒரு சின்ன உருண்டை மட்டும் போட்டு பார்த்தேன் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் இப்படி போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க இல்லைனா நம்ம ஒரு ஒரு டைம் செஞ்சு எல்லாமே போட்டதுக்கப்புறம் அதில் உப்பு காரம்லாம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அது வந்து சாப்பிட்றதுக்கே பிடிக்காது அதனால் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு டேஸ்ட்டுக்காக ஒரு சின்ன பீஸை மட்டும் போட்டு பொறிச்சு பார்த்துட்டு அதில் உப்பு கம்மியாக இருக்கா இல்லை காரம் கம்மியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டு உதிரி உதிரியாக வக்கோடாக்கு எப்படி போடுவோமோ அந்த மாதிரி போடணும் கையில மாருங்க மாவு வந்து ஒட்டவே ஒட்டாது இந்த மாதிரி தான் பிசைஞ்சிடணும் அப்போதான் நமக்கு எண்ணெய் குடிக்காமலையும் பக்கோடா நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு வரும் நல்லா ஒரு பக்கம் வெந்து வந்தது இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நல்லா பரட்டி போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ராகி பக்கோடா ரெடி ஆயிருங்க ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது உங்களுக்கு இந்த மாதிரி பக்கோடா மாதிரி போடுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா உள்ளே எல்லாம் மாவு நல்லா வெந்து இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க குழந்தைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹெல்த்தியான மாவு கொஞ்சம் கலந்துட்டு நீங்கள் செஞ்சு செஞ்சு பாருங்க நமக்கு அந்த சத்து அப்படியே கிடைக்கும் நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி ரெசிபிஸ் நம்ம சேனல்ல அப்லோடு பண்ணியிருக்கோம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பாருங்க பக்கோடா எண்ணெய் எல்லாம் குடிக்கல எந்த அளவுக்கு சூப்பரா மொறு மொறுன்னு வந்திருக்குன்னு அடிக்கடி தீனி கேட்குற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியானது செஞ்சு கொடுங்க நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்ட ஒரு திருப்தியும் கிடைக்குங்க பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி வெறும் கடலை மாவில் செய்கிறதுக்கு பதிலாக அது கூட கொஞ்சமாக நம்ம ராகி மாவு கலந்து இந்த மாதிரி பக்கோடா மாதிரி போட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு நாலு முட்டையும் கொஞ்சமாக ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி இருந்தால் போதுங்க சூப்பரான ஒரு கிரேவி செஞ்சிடலாம் பக்கோடா செஞ்ச கடாயிலேயே கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு மிச்ச எண்ணெயெல்லாம் வந்து நான் ஊற்றி வச்சுட்டு இதுலேயே வந்து கிரேவி செஞ்சிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னால் நல்லா ஹீட்டானதுமே ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு பட்டை மட்டும் சேர்த்துக்குங்க இது நல்லா ஹீட்டாகி வந்ததுமே அதாவது நல்லா பொரிஞ்சு வந்தது ஒரு மூணு பல்லாரி வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையுமே நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு காட்டி ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குங்க சோம்பு சேர்த்துனோம் அப்படின்னா இன்னுமே இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க ரொம்ப சிம்பிளான ரெசிப்பி நைட் நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக நாலு முட்டை ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கிளரியை வச்சு இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து பொன்னிறமாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இந்த ரெசிபிக்கு இது மட்டும் இருந்தால் போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் குழந்தைங்களும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் இது எல்லாமே வந்து நல்ல பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான இன்கிரீடிய நம்ம ரெடி பண்ணிடலாம் நான் ரெண்டே ரெண்டு மீடியம் சைஸ் குட்டி தக்காளி தாங்க எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு தக்காளி கூட ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சமா வந்து மல்லித்தலை இதை மட்டும் சேர்த்து மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க மல்லித்தலை எல்லாமே நான் வந்து ஆஞ்சி வச்சுட்டேன் இந்த மாதிரி நல்லா ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சு நம்ம கழுவி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு கை கழுவுறதுக்கெலாம் நம்ம சமைக்கும் போது இந்த மாதிரி குட்டி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டுக்கணும் அப்படின்னா நமக்கு நிறைய தண்ணியுமே செலவாகாது இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சுங்க வெங்காயமும் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாங்க காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க தனியாக தனியாத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் நீங்கள் எந்த அளவுக்கு மிளகாய் தூள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதில் பாதி அளவுக்கு தனியாத்தூள் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு காட் டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் இது எல்லாத்தையுமே வந்து நல்ல இந்த வெங்காயத்துக்குடியே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது எல்லாமே வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க நம்ம தக்காளி எல்லாம் வந்து பச்சை சேர்த்திருக்கனால இது நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த மிக்சி ஜார்லேயே தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா அலசி இதில் ஊற்றிடுங்க செம்ம டேஸ்டியா சூப்பராக இருக்கும் வெறும் தக்காளி மட்டும் அரைச்சி போடாமல் அதில் ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு கொஞ்சமா வந்து மல்லித்தலை இது சேர்த்து அரைச்சி நீங்கள் செஞ்சு பாருங்க அந்த கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்கும் சமைக்கும் போதே நமக்கு மேலே தெரிச்சிருக்கிறது எல்லாமே வந்து ஒரு ஈர துணியை வச்சு நம்ம எல்லாம் தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் அது அதுவும் குட்டி கிச்சனாக இருக்கும் போது நம்ம நிறைய பாத்திரம் எடுத்து வச்சிருவோம் போது எல்லாமே பரப்பி இருக்கும் நம்ம சமையல் அடுப்பில் பாதி வெந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த டைமில் என்னென்ன எடுத்து வைக்கணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா கிச்சனை நம்ம டீப் க்ளீன் பண்ணணுன்ட்டு அவசியமும் வராதுங்க இந்த மாதிரி நீங்கள் சமைக்கும்போது ஒவ்வொரு முறையும் செஞ்சீங்க அப்படின்னா நம்மளுடைய கிச்சன் எப்போவுமே வந்து நீட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கிச்சனும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க சமைக்கும் போதே இந்த குட்டி குட்டி டிப்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கிச்சனில் சமைச்சு உங்கள் கிச்சனும் நீட்டாயிரும் நம்மளுடைய சமையல் வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ தக்காளி சேர்த்து நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுருந்தோம் அது எல்லாமே நல்லா வதங்கி பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சுங்க இப்போ கடைசியாக நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாங்க அப்பதான் நல்லா டேஸ்டியா இருக்கும் ரொம்ப கல் மாதிரியும் இருக்கக்கூடாது இந்த கிரேவி கொஞ்சம் உங்களுக்கு வேணும்னா தண்ணி மாதிரியும் வச்சுக்கலாம் அல்லது உங்களுக்கு நல்லா கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கெட்டியாகவும் வச்சுக்கலாம் நான் வந்து இது ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு போட்டிருக்கேன் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா இதவே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இது எல்லாமே வந்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கங்க உப்பு காரம் எல்லாமே செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு முட்டையை இந்த மாதிரி நடுவில் கீரல் போட்டு சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலையை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆகிரும் தண்ணி தண்ணியெல்லாம் சுண்டி கொஞ்சம் நல்லா திக்காக வரட்டும் அந்த முட்டையில் வந்து நல்ல இந்த சாரெல்லாம் பிடிக்கிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் நான் அப்படியே சிம்மில் வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கிறேங்க தேங்காய் ஊற்றுறேன்னு நினைக்காதீங்க அது காலியான எண்ணெய் பாட்டில் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை ஊற்றி வச்சிருக்கேன் இல்லை மாவு பெறதுக்கு கஷ்டமாக இருக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு ஆனால் சப்பாத்தி தான் நைட்டு போடணும் வேற எந்த ஒரு ரெசிப்பியும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் அழகாக மாவு அரைச்சி எடுத்துடலாம் நான் வந்து ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேங்க இதுக்கு தண்ணி வந்து ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தான் ஊற்றணும் அதுவும் எடுத்த உடனே நம்ம ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கா டம்ளர் ஊற்றி லைட்டாக பிளண்ட் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைக்கும் போது அது நல்ல மாவு நல்ல திரண்டு நம்ம கையில் பிசைஞ்சா எப்படி இருக்கோமோ அதே மாதிரி வரும் தண்ணி வந்து நீங்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கங்க உங்களுக்கு நல்ல மாவு அரைஞ்சு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்னே ஹால் டம்ளர் அளவு கூட உங்களுக்கு போதுமான அளவுகளாக இருக்கும் நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அப்பப்போ ப்ளன் பண்ணி எடுத்துட்டு கடைசியாக கொஞ்சமாக ஒரு கா டம்ளர் ஊற்றி எடுத்தேன் நல்லா சூப்பராக வந்து நல்ல மாவு பந்து மாதிரி திரண்டு வந்துச்சுங்க கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க தண்ணி மட்டும் ஊற்றும் போது கரெக்டாக பார்த்து பண்ணணும் அப்படின்னா நல்லா அப்படியே வெண்ணெய் எப்படி திரண்டு வருமோ அந்த மாதிரி சப்பாத்தி மாவும் நல்லா அழகா திரண்டு வரும் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சூப்பரா மாவு வந்து ரெடியாகி வந்துருச்சுன்னு கையில இனிமேல் கஷ்டப்பட்டு நம்ம பிசையணும்னு அவசியம் இல்லை கொஞ்சமா ஆயிலோ அல்லது தவட்டு மாவு போட்டு நல்ல மேல இந்த மாதிரி பந்து மாதிரி உருட்டி வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பரான சப்பாத்தி மாவு ரெடி ஆயிரும் நம்ம கஷ்டப்படாம ஈஸியா மாவு பிசைஞ்சு எடுத்துடலாம் மிக்ஸி ஜார்லயும் பாருங்க நம்ம எண்ணெய் தேய்ச்சி போட்டனால கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை கண்டிப்பா மிக்ஸி ஜார்ல ஆயில் ஏதாச்சும் அப்ளை பண்ணிட்டு தான் போடணும் இல்லைனா ஃபுல்லாக அப்பிக்கும் அது கழுவுறதே ஒரு கஷ்டமான வேலையாக இருக்கும் கடைசியாக அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விம்லி கூட சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா மிக்ஸி ஜாரை நம்ம கையை போட்டு கழுவுணும்னு கூட அவசியம் இல்லைங்க எந்த அளவுக்கு நல்லா பழிச்சுன்னு சுத்தமாகி வந்துருச்சு பாருங்க இந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சமைக்கும் போது அவசியம் உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா இந்த டிப்பெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்குங்க கரெக்டாக மூணு டம்ளர் அளவுக்கு மாவு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு டம்ளர் ஒன்னே கால் டம்ளர் அளவுக்கு தண்ணியே போதுமான அளவுகளாக இருக்கும் இப்போ பாருங்க சப்பாத்தி மாவும் நான் ரெடி பண்ணிட்டு வரதுக்குள்ள நம்மளுடைய கிரேவி வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சிருந்தேன் நல்ல தண்ணியெல்லாம் சுண்டி அந்த முட்டையெல்லாம் நல்ல அந்த சாரெல்லாம் வந்து நல்லா ஊறி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேலே எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு அவ்வளோதான் சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லா வேலைகளையும் செஞ்சு வச்சுட்டு ஈவினிங் வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் நம்ம என்ன தான் வீட்டில் வந்து வேலைகள் ஃபுல்லாக பார்த்தாலும் இந்த மாதிரி வெளியே கிளம்பும்போது நமக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும் என்ன தான் டயர்டு இருந்தாலும் அந்த டைமில் நமக்கு எல்லாமே வந்து மறந்து போயிடும் எவ்வளோ பெயினாக இருந்தாலும் காணாமல் போயிடும் இந்த மாதிரி ரிலாக்ஸாக இங்குட்டு போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வந்தாலே வந்து நமக்கு அவ்வளோ மன திருப்தி கிடைக்கும் அந்த மாதிரி குழந்தைங்க எல்லோரையுமே போய் பார்க்கில் எல்லாம் விளையாட வச்சுட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்குறதுக்காக பக்கத்தில் இருந்த டீ மார்ட்டு அப்புறம் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போயிருந்தோம் அங்கே போய் என்னென்ன ட்ரெஸ் வாங்கினே என்ன பர்ச்சேஸ் பண்ணுனேன்னு சொல்லி காட்டுறேன் வீடியோ எண்டில் காட்டுறேன் அங்கே போய் நான் வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல ஏன்னா வந்து நிறைய மெம்பர்ஸ்லாம் நின்றுட்டு இருந்தாங்க சரி அவங்க ஃபேஸ்லாம் நம்ம காட்டுற மாதிரி இருக்குமேங்கிறதுக்காக யாருமே இல்லாத பக்கமாக போய் ஒரு சின்ன கிளிக்காக எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா நிறைய குழந்தைங்களுடைய துணியெல்லாம் இருந்துச்சு நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணினேன்னு சொல்லி அந்த டைமில் என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல ஏன்னா வந்து ஃபுல் கூட்டமாக இருந்தனால் நம்ம எடுத்துகிட்டு மற்றவங்க ஃபேஸையும் போடுற மாதிரி இருக்கும் நமக்கு அது தேவையில்லாதது சரி நம்ம குழந்தைங்களுடைய ட்ரெஸ்ஸு நம்ம வாங்கின திங்ஸ் வீட்டுக்கு வந்து காமிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஆளே இல்லாத இடத்துல என்னென்ன வச்சுருந்தாங்களோ அதை மட்டும் நான் ஃபுல்லாக ஒரு வீடியோவாக எடுத்தேன் அவ்வளோ வெரைட்டி வச்சுருந்தாங்க குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த குழந்தையிலேருந்து பெரியவங்க பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ வெரைட்டியான டி ஜீன்ஸு ஜீன்ஸ் பேண்ட் அத்தனையுமே இருந்துச்சு ஆனால் எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் நான் ரேட்டுமே வந்து கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன் எந்த அளவுக்கு ரேட்டில் வாங்கினேன் அப்படின்னு பெங்களூரில் இதுதான் என்னுடைய கடைசி லாகா இருக்கும்னு நினைக்கிறேன் இனிமேல் போடுறது எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் மேரேஜ் ஃபங்க்ஷன் எப்படி அட்டன் பண்ணணும் எப்படி ஒரு முஸ்லீம் வீட்டு கல்யாணம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி என்னென்ன துணிமணி வைப்பாங்க அங்கே என்ன ஃபுட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லாகாக போடுறேன் மறக்காமல் அதையும் நீங்கள் பாருங்க இப்போ பாருங்கள் நான் வந்து எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி குட்டியாக ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் மாதிரி வாங்கியிருந்தேன் இதில் வந்து நம்ம ஏதாச்சும் சமையல் செஞ்சுட்டு தொடச்சிக்கிற மாதிரி அல்லது சாப்பிட்டுட்டு கை வந்து தொடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் நாற்பது ரூபாய் தாங்க அந்த கர்ச்சீஃபு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜுக்கு மேலே இந்த மாதிரி விரிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆசை எனக்கு வாங்கணும் அப்படின்னு அதனால் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு போட்டுருந்துச்சு அது வாங்கினேன் இந்த மாதிரி ஹேண்ட் கர்ச்சீஃப் வந்து ரெண்டு வாங்கணும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நூறுரூவான் ஆஃபர் போட்டிருந்தாங்க டவல் வந்து நல்ல பெரிய டவல் அதனால் இந்த டவல் ஒன்று தேவைப்பட்டுச்சு அதனால் அது வாங்கணும் அப்புறம் எவ்வளோ தான் நம்ம சேஃப்டி பின் வச்சுருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக பார்க்கும்போது நம்ம கை சும்மா இருக்குமா அதனால் அந்த சேஃப்டி பின் ஒன்று கர்ச்சீஃப் வந்து ஆறு கர்ச்சீஃப் வந்து ஒன் தேர்ட்டி ருபீஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க அதுவுமே வாங்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பூட்டு வீட்டுக்கு அதனால பூட்டு ஒன்று அதுக்கப்புறம் நகைவெட்டி இதெல்லாம் வந்து நல்லா ருபீஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க பூட்டு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அதனால இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பொருட்களாக வாங்கணும் ரொம்ப அனாவசிய செலவெல்லாம் பண்ண மாட்டேன் நான் எங்கேயாச்சும் போனேன் அப்படின்னா நமக்கு என்ன தேவையோ குழந்தைங்களுக்கு என்ன யூஸ் ஆகுமோ அதை மட்டும் தான் பார்த்து பார்த்து வாங்குவேன் கண்ணில் பார்க்கறது எல்லாமே வந்து வாங்க மாட்டேன் நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கர்ட் எல்லாம் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க இங்கே பெங்களூரில் வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழா அந்த மாதிரி நடக்கும் அந்த திருவிழாவில் இந்த ஸ்கட்டு வந்து வெறும் ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதனால் வந்து இந்த ஸ்கட்டுமே வந்து சரி ஒரு நாலு ஸ்கட்டும் வாங்கிட்டு வந்தோம் மேலே ஒரு டி ஷர்ட் போட்டு குழந்தைங்களுக்கு போட்டோம் அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் நம்ம தமிழ்நாடு பக்கம் இவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குமா என்னன்னு தெரில ஆனால் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து இந்த மாதிரி துணி ஐட்டம்ஸ் வெரைட்டி வெரைட்டியானது எல்லாமே வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்கும் இதே மாதிரி கேர்ள் பேபிக்கு நான் வாங்கின ட்ரெஸ் எல்லாம் ஒரு லாக்ல போட்டிருப்பேன் அதையும் நீங்க பாருங்க என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு போய் வந்து பையனுக்கு டி ஷர்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நைன்டி நைன் ருபீஸ் செவன்டி ருபீஸ் எயிட்டி ருபீஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுல ஒரு நாலு டி ஷர்ட் ரஃப்யூஸுக்கு போடுறதுக்கு எயிட்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போதாதா அப்படின்ட்டு இதுலயும் வந்து ஒரு நாலு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன் இந்த பனியன் எல்லாமே வந்து வெறும் எயிட்டி ருபீஸ் நைன்டி நைன் ருபீஸ் அப்படின்னா நான் வந்து எயிட்டி ருபீஸ் அப்படிங்கிறதுல வந்து ஒரு த்ரீ பனியன் எடுத்திருந்தேன் நைன்டி நைனில் ஒன்று எடுத்திருந்தேன் சூப்பராக இருந்துச்சுங்க இங்கே இருக்கிற மால்லேயும் சரி டிமார்ட்லேயும் சரி ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது துணியுமே வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்புறம் ட்ராக் பேண்ட் வந்து ஒன்று வந்து டூ அந்த மாதிரி இருந்துச்சு இன்னொன்று வந்து ஒன் அந்த மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ட்ராக் பேண்ட் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப வந்து பட்ஜெட் லோவாக வாங்கணும் அப்படின்னா இங்கே பெங்களூரில் தான் வாங்க முடியும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம கடைகள் எல்லாம் போய் வாங்கணும் அப்படின்னா ஒரு ட்ராக் பேண்ட்டே வந்து த்ரீ த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேட்டில் வந்துச்சு அப்புறம் குழந்தைங்க எல்லாம் ஆசைப்பட்டாங்க சரி அவங்க ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்காட்டி எப்படி அப்படின்னு ரெண்டு வாட்டர் பாட்டில் வாங்கியிருந்தேன் ஒன்று வந்து டுவெண்ட்டி ஒன் ருபீஸ் அந்த எல்லோ கலர் வந்து சிக்ஸ்டி ருபீஸ் அப்படின்னு ரொம்ப குவாலிட்டியாக நல்லா அழகாக இருந்துச்சுங்க இதோட பெங்களூர் டேஸ் முடிஞ்சிச்சு இனிமேல் எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் போய் நான் அங்கேருந்து எடுக்கிற வீடியோ என்னுடைய நியூ ஹோமில் இருந்து எடுக்கிற கிச்சன் டூர் எல்லாமே வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் என்னுடைய சேனலுக்கு இப்போ எப்படி சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கங்க நிறைய பேர் கூட இந்த மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே இந்த டிப்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்